ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னையிலிருந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டோரியெலாம் சொல்லலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் எப்படி எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இப்போதைக்கு வந்து எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள், ரெண்டு பேர்த்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்தில் அவங்க அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்ருக்காங்க. என்னுடைய லைஃப்பு இப்போதைக்கு நான் இருக்கிற பொசிஷன் தனிமையில் தான் இருக்கிறேன். தனிமையில் இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம், தெரியும் உங்களுக்கே. சிறை கைதியும் ஒன்று தான், ஒரு வீட்டில் தனி மனுஷனாக வாழ்கிறதும் ஒன்று தான். அது நல்லா அனுபவபூர்வமாக நான் அனுபவிச்சிட்டேன். அதனால் ஒரு சந்தோஷமே இல்லை. இல்லை, இந்த குறுக்கு வழியாக இந்த வழியாக போய் நம்ம அதை நம்ம எப்படியாவது சரி பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுவோம். அங்கேயும் ஒரு இந்த இதில் வந்து இந்த ஒரு கட்டத்துக்குள்ளே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சரி அது கொஞ்சம் பெரிய கட்டமாக இருக்குது, அந்த பக்கம் தாவி போயிடலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ண தோணும் நம்மளுக்கு. அப்போ வந்து அந்த கட்டம் வந்து இந்த கட்டத்துலேருந்து அதுக்கு போகிறப்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும். ஒரு 6 மாதம், 1 வருஷம் அந்த மாதிரி அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கட்டத்தில் அனுபவிச்சிக்கிட்டு இருந்த கஷ்டத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் கடவுள் கொடுப்பார் அங்கிட்டு. ஏன்னா கடவுள் போட்ட விதி இவ்வளோ தான் அப்படின்னா அதை நம்ம அனுபவிச்சுட்டு போனால் மட்டும்தான் நம்ம போக முடியும். இல்லை, அதை மாற்றி நம்ம பண்ணலான்னா எக்காரணத்தை கொண்டு மாற்றி நம்ம பண்ணினா அதில் சக்ஸஸே கிடைக்காது. என்னுடைய இதில் நான் சொல்கிறேன், எதையாக இருந்தாலும் சரி, கஷ்டமும் கொடுப்பாரு சந்தோஷத்தையும் கொடுப்பார். அதுக்காக கஷ்டம் வந்துருச்சேன்னு அழுதுகிட்டே முடங்கி கிடக்கவும் கூடாது. ரொம்ப சந்தோஷம் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சு அந்தவும் பண்ண வேண்டாம். ஒரே மீடியமாக, ஒரே லிமிட்டாக உங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருங்க. யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அவங்கள இந்த பொறாமல் பேசுகிறது, அவங்கள உருவ கேலி பண்ணி பேசுகிறது, அவங்க நாசம் போகிறோன்னு அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. நம்ம லைஃப் நம்ம எந்த பாதையில் போகிறோம், நம்ம எதை பயணித்து போகிறோம் அதை நம்ம யோசிச்சுக்கிட்டு அது அப்படி போயிட்டே இருக்கணும். கடவுள் வந்து அதுக்கு தகுந்த பலாபலம் நம்ம கொடுக்குவார். நம்ம வந்து ஒரு கற்பனை உலகத்தில் கூட சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இப்படி இருக்கும் நம்ம அந்த கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு அவங்க பண்ணுற அட்டகாசம் இருக்கும் பாருங்கள். ஒன்று இல்லாட்டியுமே பெரிய பந்தாபாக காட்டிக்கிட்டு ரெண்டு கவரிங் செயின் வாங்கி போட்டு கூட இது அப்படி ஒரு பயங்கர பந்தா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் குறிக்க கஞ்சி இருக்காது, வெளியில் அப்படி வந்து காட்டிக்குவாங்க, பெருமை தற்பெருமை பேசிக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு எப்போ நீ ஒரே மாதிரியாக இருந்தீன்னு வச்சுக்கோ, கடவுள் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் சமமாக போய்கிட்டே இருக்கலாம். நம்ம பாட்டில் குழி குண்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரே சமமாக போயிட்டுருக்கலாம். இன்னைக்கு எதுக்கும் ஆசைப்படாத, எதுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது. கடவுளாக பார்த்து கொடுத்தாருன்னா நம்ம அதை வாங்கிக்கல, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளாக போய் இது பண்ணிவிட்டு அதை நம்ம மடியில் வாங்கி கட்டிக்க கூடாது. இல்லாத போய் வாங்கி கண்ணுக்கு குளிர்ச்சியாக தெரியும், அது வாங்கலாமான்னு தோணும். அது வாங்கினா கையில் காசு இல்லை, சரி எப்படியாவது கடனை வாங்கியாவது அதை வாங்கி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த கடன் வாங்கி வாங்கின பொருளில் நீங்கள் சந்தோஷம் அனுபவிக்க முடியுமா சொல்லுங்கள்? சத்தியமாக அனுபவிக்க முடியாது. அதை ஃபஸ்ட்டு இருந்த கூட இன்னும் கொஞ்சம் மைண்டு தான் டிப்ரெஷன் ஆகும். இந்த கடங்காரம் வந்து கேட்பேன், அதுக்கு பதில் சொல்கிறதா? இப்போ ரோட்டில் மேலே வந்து கேட்டேன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், எங்கே நம்ம கௌரவம் போயிடுமோ என்னமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு அந்த கடனை வாங்கி அந்த பொருளை வாங்கி அளவு பார்க்கணும்? இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வாழ கற்றுக்கணும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.